கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் தாமரை செல்வி மற்றும் பாலா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்துட்டு இப்போ உடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலி உண்மை அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, பாலாஜியை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்குள்ள எந்த பாசத்தையுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருப்பாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தாமரை செல்வி ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்துட்டு பாலாஜி கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. முக்கியமா தனக்கு நிறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. சீசன் ஃபைவ்ல இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஒரு சில இடத்துல தாமரை செல்விக்காக மத்தவங்க விளையாடுறது, ஒரு சில இடத்துல அவங்களுக்காக பேசுறது, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா அல்டிமேட்ல அதே மாதிரி எதிர்பார்த்தோம்னா பாலாஜி அதுக்கு இடம் கொடுக்காம தான் இருக்கிறாரு. கேப்டன்சி யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறதுல தாமரை செல்வியோடைய பேரை வந்து கட் பண்ணி விடுறது, அதே மாதிரி ஏஜ் ஃபேக்டரை வச்சுட்டு தாமரை செல்விக்கு பேட்டரியை வந்துட்டு டவுனாக கொடுக்கறது, இப்படி நிறையா விஷயங்கள் வந்துட்டு தாமரை செல்வியை டிகிரேட் பண்ணுற மாதிரி பாலாஜி பேசுகிறாரு அப்படின்னு தாமரை செல்வி நினைக்கிறாங்க. பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்துட்டு ஒரு டாஸ்க் தான், கேமுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வெளியில் நான் வந்துட்டு பாசத்தை காமிப்பேன், ஆனால் உள்ள என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாமரை செல்வி எதிர்பார்க்கறது நடக்காம ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அதாவது பாலாஜி வந்துட்டு தாங்கிட்ட உண்மையான பாசத்தோடு தான் இருக்கானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சீசன் ஃபைவ்ல நிரூப் கூட இந்த மாதிரியான ஒரு பாசத்துல இருந்தாலும் நிரூப் வந்துட்டு தாமரை செல்வியை எந்த இடத்துலயுமே டவுன் பண்ண விட்டது கிடையாது. நிறைய இடத்துல அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. தாமரை செல்விக்கு அகைன்ஸ்டா எங்கேயுமே பேசினதும் கிடையாது, நடந்துகிட்டதும் கிடையாது. அல்டிமேட்லயுமே அப்படிதான். ஆனா அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை பாலாஜி மேல வைக்கும் பொழுது தாமரை செல்விக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றம் தான். இது எல்லாத்தையுமே பத்தி இப்போ சிம்பு அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. ஆக்சுவலா தாமரை செல்வி மற்றும் பாலாஜி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்துட்டு ஒரு அம்மா பையன் மாதிரியான ஒரு பாண்டிங் தான். தாமரை செல்வி அப்படிதான் வந்து நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல எல்லாம் வந்துட்டு பேசும் பொழுது நான் வந்துட்டு இங்கே பாலாஜி கிட்ட ஒரு உண்மையான பாசத்தை பார்க்குறேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது இல்லை அப்படின்றது அவங்களுக்கே ஒரு டவுட் வர மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால தாமரை செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி சிம்பு வந்துட்டு பாலாஜி கிட்ட கேட்கும் பொழுது எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதா தெரிய வந்திருக்கு. அப்போ பாலாஜி வந்துட்டு அவருடைய கிளாரிட்டி படி பேசுறாரு, இது வந்துட்டு டாஸ்க், இது வந்துட்டு ஒரு கேம், இதுல எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி, அதாவது பாசம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னால கொண்டு வர முடியாது. அப்படி யாரும் கொண்டு வந்தாலும் அதுக்கு நான் வந்துட்டு இடம் கொடுக்க மாட்டேன். அது உண்மையாவே இருந்தாலும் அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாருக்கும் நல்லது, அதைத்தான் நானுமே ஃபாலோ பண்ணுறேன். வெளியில் நம்ம பாசமாக இருக்கிறது அது வேற, ஆனால் டாஸ்க்குள்ளே கரெக்டாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், அதனால நான் அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னதான் வந்துட்டு சிம்பு கிட்ட இவர் வந்துட்டு அவருடைய கிளாரிட்டி பற்றி பேசினாலும் தாமரை செல்வியை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண முடியாமல் சிம்புவுமே தவிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். தாமரை செல்வி அவர்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஸோ தாமரை செல்வி மற்றும் பாலாஜி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்வி நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், அதே மாதிரி சிம்பு இதை அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.